என்ன யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில், சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா. அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா வணங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விடா, விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கடா. ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கி எட்டி ஒதுக்கி எட்டி ஒதுக்கி இப்படி தான் எட்டி ஒதுக்கணும். குடிப்பா, இது சொல்லி வைப்பா, குடிப்பா. சரி, சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. போன சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்செடி தலையில எடுத்துக்க? பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்துருலையா? நீங்க உடனே ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துருலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீயும் சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்ல சொல்லுவேன்? கேளுங்க, என்ன சொல்றீங்க? அண்ணா விடுங்கண்ணே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல இருக்கு. சவுண்ட் தொடர்ந்து காம நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு அடிக்கிற உள்ள வரல. என்ன கரெக்டா வரவன் பரவாயில்ல, அஞ்சு பத்து மணி சில்லுக்கு எங்க போறது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லற யூஸ் பண்ணா. இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கதா உங்களுக்கு சோறு. ஓ அப்படி இருக்கு. இல்லடா, எத்தனை இருக்குங்க ஓட்டிக்கு? என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வந்து நிக்குங்க. சரியா கரெக்டா ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சு. இத 60 ரூபாய் இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வந்து நிக்குங்க. போங்க. இருங்க, என்ன பத்தியா இருக்கு? ரெண்டு கைட இருக்கு. ஏன் தேவை பண்றீங்க? ஓட்டற வாங்க. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரங்களே வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன ஆவன? ரெண்டு டிக்கெட் கூட மிஸ்ஸுக்கு ரெண்டு பாயிண்ட் சாரன், ஒரு பாயிண்ட் ஊர் அவுடியா. மா தாயே மகமாயே, அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க, படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்க, நீங்க படம் ஓட்ட ஆபரேட்டர், நீங்க லைட்ட சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி சீட் வரீங்க. அங்க பாருங்க ரசிகர் எல்லாம் விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தை சேர் உடப்பாங்க, தியேட்டர் போப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளிகை நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நடக்கல, இனிமே கரண்டிக்க பிச்சு மிச்சு அடிச்சண்ணா. ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இவா, என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்ன. ஒரு கை? ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா? ஒரு கை, ஒரு கை சொல்லுவ, ஒரு கை சொல்லுவ. பின்னாடியே இவ்வளவு அழகா கலை, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மட மாமா காரு, அத்தா காரு, வாலியங்கா ராரு, நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே வீரு, நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா யோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டியாடி, நான் கர்த்தங்கானே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதா ரெண்டு கம்பி, இதா ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதுதான் கார் பண்ணு வச்சுக்கைய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான், நீ என்ன தொடு? அப்படித்தான், கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பவுடர் எங்க போடுறது?
ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும் பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டி. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லண்ணே, பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாது. அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க. உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ, டேய் இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ, பாரதேசி நாய். இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி, தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்ட திறந்து விடுறா, ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டுங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க? ஐயோ, அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க, நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ, என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது, இங்க என்ன வந்து? உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் இருக்கு. 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லீங்க, 1,79 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ? ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி, இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே. அடே அடே, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ், இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அய்யோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை, சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3,000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்த ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதா? எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையனே, எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா, ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, என் லைஃப் இல்ல. ஓ, என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரங்க வச்சாரா? நேன் வெளியில போகட்டுமா? சேச்சே, அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, நீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா,
என் மனச தொடர்ந்து கேக்குற என்ன உனக்கு பிடிச்சிருக்க? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமிசாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அலாகனே நுவ உண்ணாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புனு தூக்கு, குப்புனு தூக்கு, கக்கோசுக்குள்ளா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்லதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி, நான் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி, குறும்பு என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்க, அவர் ஒன்றரை கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருவே, இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவே, அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான், அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க, ஐயா இந்த அநியாயத்தை காலி கட்டுறா. சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா பாத்தியா? சட்டி தலைய வேலைய கோபரா, நீ எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரியும்டியே. யாரே சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது, வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி, இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி, ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. சச்சே, ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம்தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசு? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது சாமி? எங்க பொண்ணு எங்க ஜாதியிலதான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி நிலமெல்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். ஆனா இவ்வளவு வேயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு. அவனை நைசா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வான ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வருவாயத்தோட பார்க்க கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணா ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா, இங்க காப்பு கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா?